அனைவருக்கும் வணக்கம் சார். நான் இப்போ தான் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா? இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வர இருக்கக்கூடிய எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது விரைவில் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்துட்டு 100% வந்து எக்ஸாம் ஆனது டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிற உண்மையானது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் இப்போருந்து படிக்க ஆரம்பித்தா கூட இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி படித்த பாடத்தையே தான் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெட்டு பேப்பர் ஒன் படித்தது, டெட்டு பேப்பர் டூ படித்த பாடத்தை தான் வந்து இப்போ ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமேல் ஆரம்பித்தா கூட, இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களால் 1 to 10 வரக்கூடிய எல்லா பாடத்தையும் படிக்க முடியும், சரிங்களா? எல்லா பாடத்தையும் உங்களால் படிக்க முடியும். ஸோ சரியாக கைட் பண்ணால் போதும் உங்களை, ஓகேங்களா? குரு இல்லாத ஆட்டம் குருளாட்டம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு குரு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சொல்லக்கூடியதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. எக்ஸாம் வருது, அது உறுதி. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறத விட நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியும், சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் 17/11/2023 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கு ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கான டெஸ்ட் பேஜ். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் வந்து இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வந்து 30 questions, 150 mark வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு, சரிங்களா? ஸோ நாங்கள் வாரம் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம், 25 weeks வந்து வரும். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த 25 வாரம் ஒரு டெஸ்ட் வந்து அந்த டைட்டில் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டும் நம்ம டேட்டும் ஒரே மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுருவோம். இன்கேஸ் அந்த டேட்டு முன்னாடி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஷெடியூல் மாற்றி வந்து கொடுப்போம், சரிங்களா? ஸோ 25 weeksான ஷெடியூல். இந்த ஷெடியூலில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நாங்கள் பாடங்களை பிரித்து கொடுத்துருப்போம், ஓகேங்களா? தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேமாக படிக்கிற மாதிரி, இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேமாக படிக்கிற மாதிரி, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் படிக்கிற மாதிரி, தனிவட்டி ஒரு டெஸ்ட்டு, கூட்டுடைய டெஸ்ட்டு, அளவியல் ஒரு டெஸ்ட்டு, எல்சிஎம் எஸ்சி ஒரு டெஸ்ட்டு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருப்போம். அதே தான் சயின்ஸும், மின்னியல் ஒரு டெஸ்ட்டு, வெப்பவியல் ஒரு டெஸ்ட்டு, ஒளியல் ஒரு டெஸ்ட்டு, அமிலங்காரங்களோட டெஸ்ட், இது மாதிரி வந்து டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்போம். அழகான முறையில் வந்து ஈஸியாக உங்களால் படிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. வரக்கூடிய இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சார் நான் இப்போ தான் சார் வீடியோ பார்க்குறேன், நானும் இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 rupees. எஸ்டிடி எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 rupees. இந்த வீடியோக்கும் கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 999 rupees 1 year வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எந்த விதமான டவுட் வந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ. நல்லா படிங்க, கிடைக்கிற வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க, ஸ்கூல் புக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. 1 to 10 வரைக்கும் நல்லா படித்தா போதும், நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.